வெல்கம் டு ஆர்கிட் ஃபேமிலி. இந்த இடம் பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டுங்க. நம்ம போயிட்டுருக்கிற ரூட்டு பார்த்தீங்கன்னா சபரிமலை ரூட்டு, குமிளி கோட்டயம் அந்த ரூட்டுங்க அது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது, எப்படி போகணும், எத்தனாவது கிலோமீட்டரில் இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட டவுட்ஸ், உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இதோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமிளி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். திண்டுக்கல், பெரியகுளம், தேனி, லோயர் கேம்ப், குமிளி, அதாவது தேக்கடி தான் குமிளி, குமிளி தான் தேக்கடி. ஆமாம், கேரளாவில் இருக்கிறது தேக்கடி, தமிழ்நாட்டோட பார்டரு குமிளி. சரி, ஓகே. ஃப்ரெண்டை பாருங்கள், அப்படியே அங்கே இங்கேயும் அப்படியே நடந்து ஏதோ பிஸ்னஸ் பேசிகிட்டு இருக்காரு. ஆமாம், இந்த பைக்கில் தான் ரெண்டே பேர் போயிருந்தோம். ஓகேவா, ஃபுல்லாகவே பைக் ட்ராவல், அதனால் கொஞ்சம் டயர்ட்னஸ் எல்லாமே இருக்கத்தான் செய்யும், சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா, குமிளிலேருந்து கோட்டையம் நாம் போயிட்டுருக்கோம். மொத்த தூரம் பார்த்திங்கன்னா 105 கிலோமீட்டருங்க, ஃபுல்லாகவே ஹில்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. எப்படின்னு அப்படியே அங்கங்கே அப்படியே லைவாக ஷூட் பண்ணியிருக்கோம். போகிற வழியிலேயே ஒரு அட்டகாசமான ஒரு வாட்டர் ஃபால்ஸ். ஆமாம், லோயர் கேம்ப் பாருங்களேன், அந்த வியூ அட்டகாசம் லோயர் கேம்பில். தேனி மாவட்டம்னாலே சூப்பர் தான். ஃப்ரெண்டு பாருங்கள், குமிளியிலேருந்து அந்த குமிளிக்கு பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம் இப்போ, பசி. ஆமாம், ஏன்னா பைக் ட்ராவல்லையா, ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து தான் ஓட்டிகிட்ருக்கோம். சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமிளிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, மீன் பொரியல் எல்லாமே இருந்துச்சு. சரி, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவோட ஸ்பெஷல் ரோஸ் வாட்ரு. ஆமாம், ரோஸ் வாட்டர்னு சொல்லுவாங்க, சீரக வாட்டர்னு சொல்லுவாங்க, எப்படினாலும் சொல்லலாங்க. ஆமாம், வீடியோ எடுக்கிறதுக்காக வெயிட்டிங். சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பைக் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறோம். போகிற ரூட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது சபரிமலை ரூட்டுங்க அது, அதாவது தேனியிலேருந்து குமிளி வழியாக நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இதுதான் சபரிமலை மெயின் ரூட்டு. நல்லாவே இருந்துச்சு. பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த டீ எஸ்டேட்டு எல்லாமே இருந்ததுனால அந்த ஹில்ஸ் எல்லாமே நல்லா க்ரீன், சூப்பராக இருந்துச்சுங்க. ஓகேவா, அதே போல் டீ எஸ்டேட் இருக்குது அப்படின்னாலே கிளைமேட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஹைட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் அந்த டீ எஸ்டேட். குமிளி டு கோட்டையம் அந்த 105 கிலோமீட்டரில் கண்டினியூஸாக நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா 4 மணி நேரத்தில் போயிடலாம். ஓகேவா, ஆனால் இடையில ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து குமிளிலேருந்து 40 கிலோமீட்டரில் இருக்குது. ஒரு 1.5 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஆகும் அந்த ஃபால்ஸுக்கு நீங்கள் போகிறதுக்கு. மெயின்லேயே தான் அந்த ஃபால்ஸ் இருக்குது, சரியா? அந்த ஃபால்ஸை நீங்கள் பார்க்காமலாம் போக முடியாது, மெயின்லேயே இருக்குது. ஆனால் குளிக்கிறதுக்கெல்லாம் அங்கே வசதி இல்லை, குளிக்கிறதுக்கு அளவுடும் இல்லை. நாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது ஃபுல்லாகவே ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால அந்த வியூ, அந்த ரிவர் எல்லாமே அட்டகாச வியூ. நாம் போயிருந்த இப்போ இந்த இடத்துல இருக்கிற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங், அந்த ஸ்கூல்லாம் க்ளோஸ் ஆகிற டைமு, ஒரு 4:30, 5 அந்த ரேஞ்சு இருக்கும். ஆமாம், பசங்கள்லாம் ஸ்கூல் முடிஞ்சு வந்துட்டு இருந்தாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளா, ஏன்னா குமிளியை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கேரளா தான். சபரிமலை போகிறவங்க தேனி, குமிளி இந்த வழியாகவும் போவாங்க, அப்படி இல்லைன்னா தென்காசி, செங்கோட்டை, ஆரியங்காவு, புனலூர், கொல்லம் அந்த ரூட்டு வழியாகவும் போவாங்க, சரிங்களா? பைக் ட்ராவல் அப்படின்னாலே அந்த நேச்சர், அந்த கிளைமேட் எல்லாத்தையுமே ரசித்து நாம் போகிறதால மெதுவாகவே தான் போவோம், சரிங்களா? அதுவும் ஹில்ஸில் ஏகப்பட்ட பெண்டு, அதனால் மெதுவாகவே தான் போனோம். நல்லாவே இருந்துச்சு. என்ன ஒரே ஒரு மைனஸு, லேட்டாகிருச்சு, அவ்வளோதான். லேட்டாக லேட்டாக குளிர் அதிகம், அதனால் என்ன பண்ணோம், சொட்ரு யூஸ் பண்ணோம். பைக்கில் ஹில்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, டூர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெயின்கோட் வேணும், சரிங்களா? ரெயின்கோட் இல்லாமல் பைக் எடுக்காதீங்க.
ஃப்ரெண்டு பைக் ஓட்டுறாரு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லொக்கேஷனில் சூப்பராக இருந்துச்சுல்ல? ஆமாம், இதெல்லாம் ஒரு ஒரு ஞாபகம். இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம், 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். மலையை குடைஞ்சி ரோடு போட்ட மாதிரி இந்த இடத்துல ஒரு அமைப்பு, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு தெரியல, ஆனால் எங்களுக்கு நேரில் பார்க்குறதுக்கு சூப்பர். கேரளாவில் உள்ள மலபார் பஸ்ஸு. ஆமாம், அதே போல் பைக்கில் டூர் போகிறீங்க அப்படின்னா அந்த ரூல்ஸ், போக்குவரத்து விதிமுறைகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பைக்கில் 4 இண்டிகேட்ரு ஆனில் இருக்கணும், அதாவது ஒர்க்கில் இருக்கணும், ஒர்க் ஆகணும். அடுத்து 2 பேர் போனால் 2 பேருக்கும் கண்டிப்பாக ஹெல்மெட் வேணும். இது போல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. ஹெல்மெட் வந்து போலீஸ்க்காக போகிறது இல்லைங்க, நம்ம உயிருக்காக போடுறது, சரியா? இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக ஹில்ஸ் தான் அது. ஆனாலும் ரோடு அந்தளவுக்குலாம் ஃப்ரீயாகலாம் இல்லை. அப்பப்போ வண்டி வந்துகிட்டே இருந்துச்சு, பைக்கு, காரு, லாரி, பஸ்ஸு எல்லாமே. ரோடு கொஞ்சம் பிஸியாகவே தான் இருந்துச்சு. ஆனால் ரோடோட குவாலிட்டி அப்படின்னா ஓகே, நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லை, சூப்பராக நீங்கள் போக முடியும். நல்லாவே இருந்துச்சு ரூட்லாம். அதுவும் ஈவினிங் டைம் ஒரு 4 மணிக்கு மேலே, ஒரு 5-6 அந்த டைம்லலாம் ட்ராவல் பண்ணுறீங்க இந்த பிளேஸில் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ். கிளைமேட்டும் நல்லா ஜில்லுன்னு அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா, அதாவது குமுளி டு கோட்டயம் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இது போல் டூரில் பைக்கில் போகணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் கூட நீங்கள் வரத்துக்கு ஆப்ஷன் உண்டு, சரிங்களா? ஜாயின் பண்ணுங்கள் நம்ம டூர் கிளப்பில், லைஃப் லாங் நம்ம கூட ட்ராவல் பண்ண முடியும். உங்களுக்கு கைடன்ஸ், சப்போர்ட் எல்லாமே லைஃப் லாங் நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம், சரிங்களா? அதனால் எந்த கவலையும் வேண்டியதில்லை. தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் எந்த ஏரியாவில் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும். நம்ம டூர் கிளப்பில் பார்த்தீங்கன்னா பிஎம்டபிள்யூ பைக்ஸ், அதாவது பிஎம்டபிள்யூ ஜிஎஸ் அட்வென்ச்சர் பைக்கெலாம் இருக்குது. அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எங்கேருந்து எங்கே வேணாலும் ஃபுல்லாகவே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம், பண்ணிகிட்ருக்கோம், இனிமேல் நிறையா ட்ராவல் போக போகிறோம், சரிங்களா? உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு 150cc இருந்தாலே ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. டேய், பிஎம்டபிள்யூ பைக் வச்சுருக்கிற நாங்கள் 150 பல்சர்லையோ யூனிகார்ன்லையோ வச்சுருந்தா எப்பரா வர்றதுன்னு கேட்குறீங்களா? அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சேஃப்டி ஸ்பீடு நமக்குன்னு லிமிட்டெட் ஸ்பீடு உண்டு, அதுக்குள்ளே தான் போவோம். அதே போல் 10 பேர் கூட வராங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ப்ளெண்டரில் வந்தால் கூட அவங்களையும் நம்ம சேர்த்து அழைச்சிட்டு தான் போவோம், அதனால் டோன்ட் வரி. அதுக்காக ஸ்ப்ளெண்டரில் கிளம்பிடாதீங்க, ஹில்ஸில் எல்லாம் முடியாது. கொஞ்சம் டயர்டாயிருச்சு, வாங்க ஒரு சாயா சாப்பிட்லாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்களே பாருங்கள். பயணம் பரஸ்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பார்த்துட்டிங்களா? அப்புறம் என்ன சாயா அது? கட்டன் சாயா குடிக்க போகிறோம் இப்போ, நல்லா தான் இருக்குங்க. ஸ்வீட் கார்ன் கொடுங்க, இங்கே நீங்கள் மட்டும் வாங்கி அடிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கீழே ஒருத்தர் பார்க்குது, ஃபோடு விடுங்க, விடுங்க, விடுங்க. இதுக்கு பேர் என்ன? ஆ, கட்டஞ்சாயா. கட்டஞ்சாயா, சரி சரி. கேரளானால ஸ்பெஷல் தானே? ஃபோன் கீழே உள்ள போகுது. என்ன வாங்க போறீங்க? காணு சாப்பிட்றீங்களா? வாங்கல, வேணுமா கேட்குறேன். இப்போ வேண்டாம் எனக்கு, அது பிடிக்கும், இப்போ வேண்டாம். கட்டஞ்சாயாங்க அது, அப்படி தான் சொல்கிறாங்க. இது நிறைய இருக்குல்ல, சோளம் எல்லாம் நிறைய இருக்கு, ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லிட்டுலாம், அதெல்லாம் சாப்பிடல.
நாம இப்போ கோட்டையம் போயிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, சூப்பரான ஒரு ஃபால்ஸுங்க. ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இதுதாங்க அந்த வளஞ்சாங்கம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்கிறது. மெயின் ரோட்லேயே இருக்குது, சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் தெரியுமா? இங்கே பாருங்கள் ரெண்டு பேரை. சரி, அதை விடுங்க. இது என்ன முட்டைன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது, இதோட பார்ட் 2, சரிங்களா? அதை பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். டூரில் இன்ட்ரெஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க, இந்த லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது அவங்களுக்கு, சரிங்களா? அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் எது வேணாலும் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பாக. தேங்க்ஸ் ஃபார்